வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிற ப்ரைம் டாக்கீஸ், நாங்கள் ப்ரைம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இன்வின்சிபிள் சீரிஸோட எபிசோட் 3 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய எபிசோட் 1 and 2 நீங்களும் பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருவாங்க. பிகாஸ் அதை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இது புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோடைய லிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அபச்சிக்காக இருக்க போது கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓப்பனிங் ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் த குளோபுக்கு ஃபியூனரல் வைக்கிறாங்க. அந்த ஃபியூனரலில் உலகத்தில் இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸும் வராங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஆம்னிமேனும் வந்து எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்பீச் கொடுக்குறாரு. அதை கேட்டு எனக்கே ஒரு செகண்ட் பா என்ன மனுஷன்டா அப்படின்னு தோணுது. ஆனால் இவ்வளோ பெரிய அட்டோழியத்தையும் பண்ணது நம்ம ஆம்னிமேன் தான் அப்படின்னு சொல்லி பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் த குளோபோட உடல்கள் இருக்கு இல்லையா, அந்த சடலங்களை புதைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கேயும் நம்ம ஆம்னிமேன் ஒரு உருக்கமான ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அதை கேட்டு அங்கே இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க பாடிஸை புதைக்கும் போது நம்ம ரெட் ட்ரெஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே விழுந்து அழறாங்க. கடைசி வரைக்கும் அவன் முகத்தை என்ன பார்க்கவே விட மாட்டேங்கலன்னு சொல்லி அழறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம மார்க் வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது பக்கத்தில் நம்ம ஈவ் இருந்துக்கிட்டு, ஏன்னா இது எல்லாமே உண்மையான உடல்கள் கிடையாது, அதெல்லாம் வேறு இடத்துல இருக்குது, இது எல்லாமே சும்மா மக்கள் முன்னாடி பண்ணுற செட்டப் தான் அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையை சொல்கிறாங்க. நம்ம மார்க்கும் இது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. நீ ஓகே தானே அப்படின்னு நம்ம ஈவ் கேட்கும்போது ஓகே தானே என்னால் தெளிவாக சொல்ல முடியல. பிகாஸ் சப்போஸ் இந்த இடத்துல நான் மட்டும் எங்கள் அப்பாவை புதைக்கிற சூழ்நிலை வந்துருச்சுன்னா என்ன பண்ணோம், என்னால் நடிச்சு கூட பார்க்க முடியல. இதெல்லாம் பார்த்துக்கப்புறம் நம்ம யாருமே அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க இல்லைன்னு தோணுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த இடத்துல இன்வென்சிபிள் அப்படின்னு சொல்லி பேரை போடுறாங்க. ஸோ இன்வென்சிபிள்லாம் அழிக்க முடியாதவங்க, சக்தி வாய்ந்தவங்க அர்த்தம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல அவங்க கரெக்டாக அந்த இன்வென்சிபிள் வேர்டு சொல்லும்போது அந்த சீரிஸோட நேமையும் போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆம்னிமணி ஏதோ ரொம்ப நார்மலாக பேசுறாருங்க, எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறாரு. இதை பார்த்து நம்ம மார்க்குக்கு கொஞ்சம் காண்டாயிருச்சு. நம்ம மார்க்கோட அம்மா டெபியும் போய் மார்க் நீ ஏன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகக்கூடாது, போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறதா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் என்ன போய் ஜாலியாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகிறான். அங்கே நம்ம ஆம்னிமணி ஹே மார்க் வார்த்தையை அறந்து பேசு, என்ன உங்கள் அம்மாட ஏறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ நம்ம டெபி பார்த்தீங்கன்னா விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன விடுறது, எல்லா பிரச்சனையும் வீட்டுக்கு வெளில வச்சுக்கணும், இதான் வாழ்க்கை, இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஆனால் அது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற நிம்மதியை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நம்ம மார்க் அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மேலே எழுந்து போய் அவர் ஒரு நாள் சுகமாக உட்காந்துருக்காரு. ஸோ இந்த பக்கம் நம்ம டெபியும் நோரனும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அவர் 17 வயசு போய் அவன்கிட்ட இப்படி டக்கு டக்குன்னு கத்தாதீங்க, அவன் பாவம் என்ன பண்ணுவான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே இந்த பக்கம் நம்ம சீசிலோட ஆளுங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, ஐ மீன் ஸ்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மார்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஆம்பர் ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. ஸோ பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான், ஸோ நம்ம ஏன் ஒன்றா படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆம்பர் பார்த்தீங்கன்னா ஓ டேட்டிங்கே ஸ்டடிஸை வச்சு கவர் பண்ணுறியா நீ, புத்திசாலிதானா நீ, எனக்கு ஓகே தான், எங்கே எப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மார்க் அப்படியே சிரிக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஈவ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் அதாவது டீன் டீம்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரெக்ஸ் அப்புறம் டூப்ளிகேட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒன்றா இருக்கிறாங்க க்ளோஸாக, ஓகேவா. ஸோ இதை பார்த்தா நம்ம ஈவுக்கு செம்ம காண்டாகுது. அப்போ நம்ம டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா நீயும் இன்வென்சிபிளும் டேட்டிங் பண்ணுறதா ரெக்ஸ் சொன்னானே, அதனால தான் நான் இவன் கூட இப்போ க்ளோஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எது இன்வென்சிபிள் கூடவா அப்படின்னு சொல்லி ஈவ் ஷாக் ஆகிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டு பேர் பற்றி நான் என்ன நினச்சனோ அது எல்லாமே தப்பு, உங்கள் மேலே இந்த மரியாதை நம்பிக்கை எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து அழுதுகிட்டே போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் புதுசாக கார்டியன்ஸ் ஆஃப் த குளோபை சூஸ் பண்ணுறதுக்காக நம்ம சீசில் ரோபாட் கிட்ட பர்மிஷன் கொடுத்து நீ போய் புதுசாக மெம்பர்ஸை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1-on-1 ஃபைட் மாதிரி வச்சு எல்லாரும் சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் செலக்ட் ஆனவங்க நம்ம டூப்ளிகேட், அப்புறம் நம்ம ரெக்ஸு, நம்மளுடைய ஆட்டம் மீவு, பிளாக் சாம்சன், ஷ்ரிங்கிங் ரே, அப்புறம் கடைசியாக மான்ஸ்டர் கேர்ள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது நம்ம ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் கேர்ளா தம்மா தூண்டு இருக்கு இவ்வளோ பார்த்து மான்ஸ்டர் கேர்ள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கலாய்க்கிறாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம மான்ஸ்டர் கேர்ள் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்ஸை ஒரு 18+ ஜோக்கை போட்டு கலாய்ச்சி விட்டுறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அங்கே சிரிக்க, இப்போ பல்ல உடைக்கிறாம்பர் அப்படின்னு வரும்போது திடீர்னு நம்ம மான்ஸ்டர்களோட கை பெருசாகுது, என்னடாது அப்படின்னு சொல்லும்போது போச்சுக்கு ஒன்று வைக்கிறாங்க, கண்ணாடியை உடச்சிட்டு கீழே போய் விழுறாரு. அந்த இடத்துல மான்ஸ்டர்கள் ஒரு முழு மான்ஸ்டராக மாறி நம்ம ரெக்ஸை போட்டு பொல பலன்னு பிளக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம இன்வென்சிபிள் அவனுக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படின்னு கேட்குறாங்க.
ஆகலாம் ஆயிட்டு போட்டோம், அவன் தான் வாய விட்டான், வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈவ் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம மாசர்கள் செம்ம கார்டில் ரெக்ஸ போட குத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம இன்வென்சிபிள் வந்து எப்பா போதும் அவன் சித்திர போறா அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி தடுக்க, இதோடா இங்கே போறா என்ன தடுக்கிறதுக்கு வரட்டாரு பெருசா போட அங்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம மாசர்கள் நம்ம இன்வென்சிபிள் தள்ளி விடுறாங்க. அவர் அந்தாண்ட போய் திரும்ப வந்து நிறுத்துன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி ஒரு வைக்கிறாரு பாருங்க, நம்ம மாசர்கள் பறந்து போய் கையில் விழுறாங்க. ஸோ அந்த இடத்துல அவருடைய பவர் அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்து வாயடிச்சு போயிடுறாங்க. எவ்வளோ அவனை ஒரு அடி தானே வச்சான், அந்த பிள்ளை எங்கே போய் விழிச்சு பார்த்தியா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அதை கேட்டு நம்ம இன்வென்சிபிள் ஏ நான் ஒன்றும் வேணும் நடிக்கல சாரி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல நான் தான் கொஞ்சம் ஓவராக போயிட்டேன் அப்படின்னு சொல்லி மாஸ்டர்களும் சாரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப மேலே எழுந்து போன உடனே நம்ம ஆட்டம் வியூ பார்த்தீங்கன்னா ரோபாட் கிட்ட போய் ரெக்ஸ் டூப்ளிகேட் இருக்கிற டீம்லாம் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு போகிற ஏ இரு ஆனால் இருமா ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்ட்டு இவரும் பின்னாடியே ஓடுறாரு. நம்ம ரோபாட்டுக்கு ஒன்றும் புரியல, அங்கே இருக்கிறவங்களும் யாருக்குமே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நம்ம ஈவும் இன்வென்சிபிள் பறந்து போகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ரெக்ஸ் எனக்கு ஏமாத்திட்டா அதுவும் டூப்ளிகேட் கூட அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்வென்சிபிளுக்கு ஒரு செகண்ட் ஷாக்கு, எது அப்படின்ற பேர் யோசிக்கிறாங்க. அதுவும் என்ன சொல்கிறானா, நான் ஒன்று டேட் பண்ணிட்டு இருக்கேனா அதனால் என்ன விட்டு அவன் அங்கே போயிடனா அப்படின்னு சொல்லி நம்ம ஈவ் சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம இன்வென்சிபிளுக்கு அப்படிலாம் எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா சரி ஒன்றும் கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அங்கே வந்து பறந்து போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம புது கார்டன்ஸ் ஆஃப் த குளோப் உட்காந்து ஒரு மீட்டிங் போய் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ரோபாட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ட்ரைனிங் செக்ஷனை சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்டு எல்லாருமே ஒன்று சொல்ல அவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு கிளாஷ் ஆகுது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு டீம் ஒர்க்கே இல்லை, அது நல்லா தெரியுது. ஸோ எல்லாருமே ஒரு பக்கம் போயிடுறாங்க. அப்புறம் நம்ம மான்ஸ்டர்களும் வந்து என்னால் ஒரு நாளைக்கு இத்தனை தடவை எக்ஸசைஸ் பண்ண முடியாது, ஏன்னா நான் எப்பப்பெல்லாம் மான்ஸ்டராக மாறணும் அப்போல்லாம் நான் என் வயசு கம்மியாகிட்டே போகும், நான் பார்க்குறதுலாம் சின்ன பொண்ணாக இருக்கலாம் ஆனால் எனக்கு 24 வயசாகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னத்தை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஏன், ஏன்னா எந்த பையனுக்கும் பிடிக்காது, ஏன்னா நான் பார்க்குறது சின்ன பொண்ணு மாதிரி இருக்கேன், ஆனால் இந்த காலத்து பசங்களுக்குலாம் அவங்க அவங்களோட ஆசை நிறைவேற்றிக்கே பெரிய பொண்ணு தான் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரோபாட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு புரியுது, இந்த காலத்து மனுஷங்க வெளில என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்க, உள்ள இருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எனக்கு உன் ஃபீலிங்ஸ் புரியுது அப்படின்னு சொல்லும்போது இது ஏன் ஃபீலிங்ஸும் அவனால் புரிஞ்சிக்க முடியுதா, எப்படி முடியும், நீ ஒரு ரோபாட் உனக்கு எப்படி புரியும் அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க, பின்னாடி வர எபிசோட்ஸில் இது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய கீ பாயிண்ட் ஆகும் ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையுமே மேலே இருந்து நம்ம ஆன்வியன் பார்த்துட்டே இருக்காரு. கோமாலிங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டெரராக ஒரு லுக்கு கொடுக்குறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம மார்க்கோட வீட்டுக்கு ஆம்பர் வரப்போகிறாங்க. ஸோ அதுக்காக எல்லாத்தையும் வந்து பார்த்தா ரூமே அலகோலமாக கிடக்குது. நம்ம மார்க் ஃப்ரெண்டு வில்லியம் எடுத்துக்கிட்டு டேய் என்னடா ரூம் எப்படி வச்சிருக்க, இவ்வளோ குப்பியாக இருந்தால் எந்த பொருளும் அவனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு டக்குன்னு ஆம்பர் வந்துடுறாங்க. டக்குன்னு உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி தூக்கி வெளில கிடச்சுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆம்பர் வந்துட்டு பரவாயில்லையே ரூம் ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம மார்க்குக்கு அடிக்கடி ஃபோன் கால் வந்துட்டே இருக்குது, ஆனால் மார்க் எடுக்க மாட்டாரு. சரி நம்ம பாத்ரூம் போயிட்டு போறாங்க. ஸோ அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே போய் பார்த்தா அந்த வில்லன் அங்கே இருக்கிற எல்லா இடத்தையுமே அடித்து துவம்சமாக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுடைய பேர் பார்த்திங்கன்னா டாக் சீஸ்மிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் பார்த்திங்கன்னா ஒரு சீஸ்மிக் க்ளவுஸ் ஒன்று போட்டிருக்கான், க்ளவுஸ் பிரேஸ்லெட்ஸ் எப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா எர்த்குவேக்ஸை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவே உண்டாக்குற அளவுக்கு அந்த வெப்பன் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த வெப்பன் அவன் ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணும்போதும் அவனுடைய பிரெயின் டேமேஜ் ஆகுது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ஒரு அதிர்ச்சி ஏற்படுது, அதனால் அவன் குழப்பம் ஏற்பட்டு ஒரு சைக்கோ மாதிரி மாறி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல அவரை ஏற்படுத்துகிற டேமேஜ் எல்லாம் கொஞ்சம் சமாளித்து அங்கே இருக்கிற மக்களையும் காப்பாற்றி எப்படியும் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவனை பிடிக்கிற நிலைமைக்கு போகிறாங்க. ஆனால் அப்போவும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருக்கிறதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்போ தான் ஒரே இடத்துல நம்ம ஈ அவனுடைய க்ளவுஸை அட்டாக் பண்ணிடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அது டேமேஜ் ஆகி கண்டபடி செயல்பட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை உருவாக்கி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் ஆல்மோஸ்ட் வெள்ளை நிலைமைக்கும் போகிறான். ஆனால் நம்ம இன்வென்சிபிளும் நம்ம ஈவும் பிடிச்சிடுறாங்க. பட் இருந்தாலுமே அவனோட க்ளவுஸ் திரும்பவும் வெடித்து அவன் கீழே விழுந்து அந்த ஒட்டுமொத்த எரிமலை குழம்புமே மேலே பீச்சி அடிக்குது. நல்ல வேலை நம்ம ரெண்டு ஹீரோஸும் எதுவுமே ஆகலை. அதே மாதிரி அங்கே இருக்க மக்களையும் காப்பாற்றிட்டாங்க. மேலே வந்துட்டு அப்படா நல்ல வேலை நமக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல நம்ம மார்க் ஞாபகம் வருது.
ரூம்ல ஹேம்பரை விட்டு வந்தோம்ல அச்சச்சோ அப்படின்னு பதறி போய் அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி நான் அவன் அப்புறம் பார்க்குறேன் ஈவ் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து போறாரு. நம்ம ஈவ் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எஸ் நம்ம ஈவுக்கு நம்ம மார்க் மேலே இப்போ ஒரு அஃபெக்ஷன் ஏற்பட ஆரம்பிக்குது, அது நல்லாவே தெரியுது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பர பர பரன் வீட்டுக்கு பறந்து போய் அங்கே மாடல் ஏறும்போது நம்ம ஆம்னிமேன் பார்த்துட்டு ஏய் எங்கப்பா இவ்வளோ வேகமாக போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஒரு முக்கியமான வழியாக சீசில் என்ன போசினாரு அங்கே போய் பார்த்தா அங்கே இருந்தால் சூப்பர் செத்து போயிட்டான் சரிடா அப்போ நம்ம ஏதோ ஒன்று மரட்டமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் என் ரூமில் நான் ஹேமரை விட்டு போனேன் அப்படி தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ நான் இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம ஆம்னிமேனுக்கு இது ஒரு வேலைக்காக ஒரு பொண்ணை ஒரு ரூமில் விட்டு போனியா பரவாயில்லையே நல்லது தான், இதான் வாழ்க்கை. ஆக்சுவலி சூப்பர் ஹீரோஸோட வாழ்க்கை எப்படி தான் இருக்கும், நம்ம பர்சனல் லைஃப் அப்புறம் நம்ம பிஸ்னஸ் ரெண்டுத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும், அதை நீ இப்போ கற்றுக்கிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ம்ஹும் 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 அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு பதத்தோடையே நம்ம மார்க் கேட்டுருக்காரு. பிகாஸ் ரூமில் வெயிட் பண்ணுறாங்களா, சரி சரி போ, பட் இன்னொரு சின்ன அட்வைஸ் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிருப்போம் அப்படின்னு நம்ம ஆம்னி மேன் சொல்கிறாரு. சாரிப்பா மறண்டேன், அப்பா உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி பார்த்தா நம்ம ஆம்னி மேன் சண்டை போட்டு அந்த மான்சரோட ஒரு டென்டக்கில் ஒட்டிக்கிட்டு இருக்கு, அவர் எடுக்க ட்ரை பண்ணுறாரு பட் முடியல. மேலே போய் நம்ம ஆம்பர் கிட்ட சாரி கேட்குறாங்க, சாரிப்பா கொஞ்சம் பிஸி ஐ மீன் தப்பா நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மணி நேரமாக இங்கே வெயிட் பண்ணுறேன்டா, ஒரு பொண்ணை கூப்பிட்டு ரூமில் வச்சுட்டு எவனாவது இந்த மாதிரி ஏஞ்சி வெளில போவானா உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ரொம்ப சாரி, ஆனால் நம்ம திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக அங்கே ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த பக்கம் நம்ம ஈவ் பார்த்தீங்கன்னா டீன் டீம்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் போய் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க. பிகாஸ் இப்போ அவங்க டீன் டீம்லையும் இல்லை, கார்டியன்ஸ் ஆஃப் த குளோப்லையும் இல்லை. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துக்கு கொண்டு சொல்லி பேக் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ரெக்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பார்ட்ஸை வச்சு அங்கே ஒரு பட்டாசு மாரி வெடிக்க வச்சு ஒரு வாழை வெடிக்க கட்டுறாரு. நம்ம ஈவ் அதை பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தா ரெக்ஸ் இருக்காங்க. ரெக்ஸை பார்த்துட்டு நம்ம அவங்க கீழே இறங்கி வராங்க. நம்ம ரெக்ஸும் பேச ட்ரை பண்ணுறாரு, நான் அதை பண்ண தப்பு தான் பட் அது ஏன் திரும்ப திரும்ப பண்ணுற எனக்கே தெரில அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பேர் சாரி கேட்கறது இல்லையே அப்படின்னு நம்ம ஈவ் சொல்கிறாங்க. கரெக்டு தான், என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்கும்போது உன் புது டீமுக்கு வாழ்த்துக்கள் ரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஈவ் ரெக்ஸை மணிக்க தயாராகவே இல்லை. ஸோ அவங்க அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம மார்க் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா நம்ம மார்க்கும் ஆம்பரும் அதை புரிஞ்சுக்கோங்க ஓகேவா, க்ளோஸாக இருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஈவுக்கு ஆக்சுவலி ஒரு ஷாக்கு தான், பிகாஸ் அவங்களுக்கு இப்போ தான் ஆல்மோஸ்ட் ஒரு அஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சது. பட் இந்த இடத்துல நம்ம மார்க் வேறத்தவங்க கூட கம்மிட்டடாக அதுவும் க்ளோஸாக இருக்கிறத பார்க்கும்போது அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. அட்லீஸ்ட் நீயா சந்தோஷமா இருக்கு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஆரம்பத்தில் நம்ம மேல்வேர் டென்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா ப்ளூ கலரில், அவங்கள அடைச்சி வச்சிருந்த ஜெயிலேருந்து அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு யாரோ அவங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க தெரியல, ஆனால் எஸ்கேப் ஆகி எப்படியோ அங்கேருந்து வெளில வந்துட்டாங்க. பட் அந்த இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய கன் இவங்க அட்டாக் பண்ண வருது. அந்த இடத்துல ஒரு ட்வின் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்வின்னை அந்த கன்னுக்கு முன்னாடி விடுச்சு, அதாவது அவரை ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அந்த இடத்துல அந்த இன்னொரு ட்வின் அப்படியே பீஸ் பீஸாக சிதறி போகிறாரு. அப்போ அவர்கிட்ட வந்து என்னால் ஒன்ற மாதிரி இன்னொருத்தனை ஈஸியாக உருவாக்க முடியும், ஸோ நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இந்த ட்வின் இங்கேயே துடி துடிச்சு இறந்து போகிறாரு. ஸோ இதெல்லாம் பண்ணுறது யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ரோபாக்ட். எஸ், ஒரு மிகப்பெரிய ஷாக்குங்க, ரோபாட் எதுக்காக இப்பெல்லாம் பண்ணுறது சொல்லி யாருக்குமே புரியல. பட் ரோபாட் எதுக்காக நம்ம மேலோட்டின்ஸை காப்பாற்றுறாங்கன்னு சொல்லி இதுக்கு மேலே தான் போக போக தெரியும். ஸோ அந்த இடத்துல எபிசோட் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு போஸ்ட் சீன் மாதிரி வருது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டெபியோட வீட்டுக்கு, ஐ மீன் நம்ம மார்க் வீட்டுக்கு நம்ம டேமியன் டார்க் பிளட் வராரு. அந்த ஈவென்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் த குளோப் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய ஃபியூனலுக்கும் வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிருப்பாரு. அந்த இடத்துல ஆம்னிமேன் வந்து இது ஒரு ப்ரைவேட் செரமோனி, இங்கே எதுக்கு நீ வந்த அப்படி கேட்கும்போது நான் தடயங்களை தேடிக்கிட்டு இருக்கேன், இந்த கேஸில் எனக்கு மிகப்பெரிய குழப்பமே, ஏழு பேர் செத்துருக்காங்க, ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தான் உயிரோடு இருக்க, ஆனால் எந்த ஒரு தடயமுமே கிடைக்கல, எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னிமேன் எனக்கு தான் தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் போ இங்கேருந்து அப்படின்பாரு, அதனால் அங்கேருந்து வந்துருவார். ஸோ அதே விஷயங்களை இங்கேயும் சொல்றாரு, ஏழு பேர் செத்துருக்காங்க, ஒரே ஒருத்தன் உயிரோட இருக்காங்க, இது வரைக்கும் நான் பார்த்ததுல ஒரு டஃப்பான கேஸா இதா இருக்கு, புரியாத கேஸா இதா இருக்கு, இதுல ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம டெபிக்கு ஒண்ணுமே புரியல, ஓ ஹஸ்பண்ட் இதை பத்தி எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே உன் வீடு ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு நம்ம ஆம்னிமேன் அங்க வந்துடுறாரு. டெபி யார்கிட்ட பேசிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி தெரியும் பார்த்தா நம்ம டேமியன் டார்க்கோட காணும், அவர் எஸ்கேப் பண்றாரு. இல்ல நான் சும்மா தான் இருந்தேன், ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம டெபி போய் சொல்றாங்க. பட் ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. அவங்க அங்கிருந்து மேல போனோடனே நம்ம ஆம்னிமேன் அப்படி சுத்தி பாக்குறாரு. அப்புறம் தான் ஊதி பார்த்தா அந்த இடம் ஜில்லுன்னு இருக்கவும் அவர் வாயிலிருந்து புக வருது, நம்ம ஆம்னிமே கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த இடத்தோட எபிசோட் முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே என்னென்ன ஆக போகுது, நம்ம ரோபாட் ஏன் மேல் டென்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாரு, எல்லா விஷயங்களையுமே நம்ம இனிமேல் வரப்போகிற எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்வென்சிபிள் எபிசோட் 3 எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இதே மாதிரி அடுத்த எபிசோட நம்ம சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிரைம் டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மீண்டும் சந்திப்போம், அதுவரை சிந்திப்போம், பை பாய்.